ஹலோ எவ்ரிவன், இப்போது 12th ரிசல்ட்டு வந்துருச்சு. எஸ்ஐடி காலேஜ், ஜேபாஸ் காலேஜுக்கு யாரெல்லாம் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்களோ அவங்களாம் இந்த சைட்டை இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் jbascollege.edu.in ஸோ இந்த இதுக்கு போயிட்டு அவங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு, அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் கொடுக்கும்போது மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. அந்த மெயில் ஐடியில் உங்களுக்கு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் வந்திருக்கும். அல்லது காலேஜ் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட் லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து ஜேபாஸ் காலேஜ் .edu.in அதுக்குள்ள போனாலே போகும். ஸோ இதில் போனவுடனே ஸ்டூடெண்ட் லாகின் இருக்குது, நியூ அப்ளிகன்ட் இருக்குது, ரெஜிஸ்டர்ட் அப்ளிகன்ட் இருக்குது. ஸ்டூடெண்ட் லாகின் வந்து ஒன்ஸ் அவங்க ஸ்டூடெண்ட்டாக ஆனதுக்கு அப்புறமா, அட்மிஷனுக்கு அப்புறம் உள்ள ப்ராசஸ்க்கு உள்ளது. ஸோ அதை கிளிக் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு வந்து நியூ அப்ளிகண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வரும். அதுக்கப்புறமா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும், அது எல்லாத்தையுமே ஃபில்லப் பண்ணிவிட்டு கடைசியில் இப்போ நமக்கு மார்க் வந்துட்டதுனால நீங்கள் மார்க்கை அப்டேட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு டிக்ளேர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும், அப்புறம் நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அந்த மெசேஜில் கிடைக்கிற பாஸ்வேர்டு ஐடி ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க, யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க, அதை வச்சுட்டு நீங்கள் ஃபர்தராக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, ரிசல்ட்டுக்கு முன்னாடியே அப்ளிகேஷன் போட்டுட்டீங்க, ஆனால் மார்க் மட்டும் அப்டேட் பண்ணலை அப்படின்னு என்ன பண்ணுங்கள், ரெஜிஸ்டர்ட் அப்ளிகன் 2024 கிளிக் பண்ணுங்கள். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விஷயம், அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு கேட்குது. இங்கே அப்ளிகேஷன் நம்பர் வந்து நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் போடும்போது ஒரு நம்பர் வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இதான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, 24AUCS அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கும். ஸோ அந்த நம்பர் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர், உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃபார்மை நீங்கள் வந்து, இப்போ நான் கொடுக்கல அதனால் போகலை, ஸோ சப்போஸ் நான் வந்து ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா வந்து 24 எல்லாமே கேப்ஸில் இருக்குது, அது கவனமாக கொடுங்க, ஏ யு ஸ்பேஸ் இருக்கக்கூடாது, ஸோ AUCSC ஸோ ஏதாவது கொடுத்துட்டு மொபைல் நம்பர், அது மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பர் ஏதாவது நீங்கள் கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறமா சப்மிட் கொடுத்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ராங் பாஸ்வேர்டு நான் கொடுத்தது, அதனால் ராங் ஐடி கொடுத்ததுனால திரும்ப அந்த இடத்துக்கே வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு ஐடியை யூஸ் பண்ணி உள்ளே நீங்கள் என்ட்ரு கரெக்டாக கொடுத்தீங்கன்னா என்ட்ரு ஆகிரும். சப்மிட்குள்ளே போனதுக்கப்புறமா உங்களுடைய அப்ளிகேஷன் விசிபிள் ஆகும், எடிட் ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அங்கே என்ன பண்ணலாம், எடிட் பண்ணி உங்களுடைய மார்க்ஸை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து 1 வீக்கு அந்த மாதிரி ஒரு சமயத்தில் உங்களுக்கு வந்து யூ கீப் ஆன் வாட்சிங் யுவர் மெயில், மெயிலையும் உங்களுடைய மெசேஜையும் பார்த்துட்டே இருங்க, அதுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். அந்தந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு இன்டர்வியூக்கு வந்து டேட்ஸ் கொடுப்பாங்க, அந்த டேட்ஸை பேஸ் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் நம்ம காலேஜுக்குலேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்தராக நம்ம காலேஜ் பற்றி, அட்மிஷன் பற்றி இதனாச்சும் குவரிஸ் இருந்தால் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்குள்ளே ரிசல்ட்டை நான் உங்களுக்கு அதுக்குள்ளே ரிப்ளையை உங்களுக்கு அப்பப்போ அனுப்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.